ஆசீர்வாத தியானத்தை கேட்கிறோம். உங்கள் யாவருக்கும் எங்களது கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு லூக்காவின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 41வது வசனம் முதல் 51வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் இவ்விதமாகவே மரியாளை குறித்து, யோசேப்பை குறித்து, 12 வயதுள்ளதாகிய தேவகுமாரன் இம்மானுவேல் இயேசு கிறித்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வழமை போல் அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படிக்காக எருசலேமுக்காய் போனார்கள். பஸ்கா என்று சொல்லப்படும் பொழுது எகிப்திலே இஸ்ரவேலர்கள் 430 வருஷங்கள் அடிமைகளாயிருந்து அங்கிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பாலந்தேனுமுடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகப்படுவதற்கு அந்த ராத்திரியிலே அவர்கள் தான் அந்த தேசத்தை விட்டு புறப்பட போகிறதாக அந்த ராத்திரியிலே ஆண்டவருடைய நியமத்தின்படி ஏற்பாடும்படி அவர்கள் ஒரு ஆட்டை எடுத்து, குற்றமில்லாத ஒரு ஆட்டை, ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டை எடுத்து அவ்விதமாகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து அவ்விதமாக அவர்கள் நிலைக்கால்களை பூசணும். அவ்விதமாகவே அவர்கள் தாமே அந்த மாம்சத்தை சுட்டு அதை அவர்கள் புசித்து இவ்விதமாகவே அதை ராத்திரி முழுவதும் அதை அவர்கள் அனுசரித்து அப்படியாக தேவனுடைய ஏற்பாடும்படி அவர்கள் புறப்பட்டு பாலந்தீனுடைய தேசத்துக்கு போக வேண்டும். இது நினைவுகூறப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு மோசையை கொண்டு இஸ்ரேலருக்கு கற்றுக் கொடுத்தபடியே நினைவுகூறும்படிக்கு எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு வருஷங்களிலும் அவ்விதமாகவே அந்த நாள் வரும்பொழுது எருசலேமுக்கு வருவார்கள். எல்லாரும் வருவார்கள். அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அக்காலத்தில் அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஸோ ஆகையால் இந்த கொண்டாட்டத்தின் நாளிலே இங்கே மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவோட கூட வருகிறார்கள். யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர்தான் நம்முடைய பாஸ்கா. இது யாருக்கு தெரியும்? ஆணித்தரமாக தெரிந்த ஒரே ஒரு நபர், ஆர் அந்த நபர் இங்கே மரியாள் என்றால் மரியாள் ஒருத்திக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக வல்லமை. அவர் எப்படியாய் தன்னுடைய வயிற்றிலே உற்பத்தி ஆனார், அவர் எதற்காக உற்பத்தி ஆனார், அவர் எதை செய்ய போகிறார், எதை அவர் செய்து முடிப்பார் என்பதை எல்லாவற்றையும் திட்டமாக அறிந்து கொண்டதாகிய ஒரு நபர் இந்த பூமியிலே மரியாள். ஸோ ஆகியாலே அந்த மரியாளுக்கு தான் தெரியும் அவர் கொல்லப்பட போகிறார், ஏறோது கொல்ல முயற்சி செய்கிறார். அவ்விதமாகவே இன்னும் அடுத்ததாக இன்னும் ஒரு ராஜா, யூதாவின் ராஜா, ஏறோதுக்கு பின்பாக வந்த ராஜா, அவரை கொல்லுவதற்காக அவ்விதமாகவே அவன் முயற்சி செய்கிறான். ஆகியாலே இப்படிப்பட்டதாகிய காரியங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷங்கள் அவர்கள் தாமே மறைந்திருந்தார்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது 12 வயது, இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசு, பெற்றோர் வளமை போல என்று சொல்லப்படுகிறது. எருசலேமுக்கு வாரர்கள் எதற்காக? பாஸ்காவை அனுசரிக்கும்படிக்காக. இப்போ மரியாளுக்கு தெரியும், எஸ் இதோ என்னோடு கூட வரப்போகிறதாகிய நாட்களிலே நம் எல்லாருக்காகவும் அடிக்கப்படுகிறதாகிய பாஸ்காவாகிய தேவ ஆட்டுக்குட்டி என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இவ்விதமாகவே பத்திரமாக அவரோடு கூட அவர் என்ன செய்கிறார், எங்கே போகிறார், என்ன நடக்கிறார் என்றதெல்லாம் கவனிக்க வேண்டியதாகிய ஒரு நபர் இந்த மரியாள். ஆனால் இங்கே நாங்கள் வாசிக்கிறதாகிய இந்த வசனங்களிலே பார்க்கிறோம், அவரை அவர்கள் இழந்து விட்டார்கள். 3 நாட்கள் அவரை அவர்கள் இழந்து விட்டார்கள். யார் அவர்? மத்தேயு 1வது அதிகாரத்திலே மத்தேயு அறிமுகப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்தும் போது 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் இம்மானுவேல் நம்மோடு கூட எப்போதும் இருப்பாராமா. அதே வழியில் இயேசு கிறிஸ்து தாமே, அவர் தாமே தன்னுடைய இந்த பூமியில் வந்ததாகிய நோக்கத்தை எல்லாம் செய்து முடித்தவராக அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது சீசர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட சதா நாட்களிலும் கூட இருப்பேன். அப்போ ஆகியாலே மத்தேயு அறிமுகப்படுத்தியபடியே இயேசு சொல்கிறார், சதா நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஆகியாலே நம்மோடு கூட இருக்கிறதாகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மோட கூட இருக்கிறார். மரியாள் ஒருத்திதான் இதனுடைய முழு அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. அவர் அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவ்விதமாகவே அவர் 12 வயசு உள்ளவர் அந்த பாஸ்கா தன்னோட கூட இருக்கிறவரை அவ்விதமாகவே நடத்த வேண்டியதாகி அந்த மரியாள் எருசலேமுக்குள்ளே போனோனே, கூட்டத்தாரை கண்டோனே, உறவினர்களை கண்டோனே, நண்பர்களை கண்டோனே, பரபரப்பை கண்டோனே, கொண்டாட்டத்தை கண்டோனே அவரை அவள் மறந்து விட்டார். மரியாளை தெய்வீக வல்லமையானதை தன் வயிற்றிலே சுமந்து அவிதமாய் பெற்றெடுத்து பத்திரமாய் நடத்துகிறதாகிய மரியாளை அந்த ஜனக்கூட்டத்திலே பரவசத்தின் மத்தியிலே அவரை மறந்து அவருடைய தெய்வீகம், வல்லமை, அவருடைய நோக்கு, இலக்கு, அவர் வந்த காரணம், நிறைவேற்ற போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் மறந்து இமைப்பொழுதிலே அல்ல 3 நாட்கள் அவரை விட்டு அவர் எங்கே இருக்கின்றது தெரியாமல் பரபரப்பிலே தொலைந்தவளாக மரியாள் இருப்பாளாயிருந்தாள். அவர் அல்ல தொலைந்தது, அவள் தான் தொலைந்தாள். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே சில வழியில் நாங்கள் இயேசுவை தொலைத்து விட்டவர்களாய் நாங்கள் இருப்போம். நாங்கள் தான் தொலைந்து போய்விடுவோம். பரபரப்புகள் வரும்பொழுது, கொண்டாட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்பொழுது, சந்தோஷமான காரியங்கள் வரும்பொழுது சில வழியிலே அவரை நாங்கள் விட்டு விலகி விடுகிறோம். அவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார் என்றால் அவர் இம்மானுவேலர், அவர் உண்மை உள்ளவர்.
ஆகையாலே மரியாள் அவரை பார்த்து சொல்கிறார், ஏன் நீ எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏன் நீ இப்படி எங்களுக்கு செய்தாய். அவர் ஒரு நாளும் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவரும் இல்லை, எங்களை விட்டு விலகிறவரும் இல்லை, எங்களை கைவிடுகிறவரும் இல்லை. நாங்கள் தான் எப்போதுமாக அவரை ஆராதிக்க வேண்டும், இம்மானுவேலர். ஆகையாலே இந்த நாட்களில் எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் அவரை நாம் ஆராதிப்போம். அவர் ராஜா, அவரை கொண்டாடுவோம். அவர் சீக்கிரமாய் வருகிறார், நம்மை பரத்துக்கு எடுத்து சொல்லுவார். நாங்கள் அங்கே அவரோடு கூட என்றென்றைக்குமாக பரவசமாய் வாழுவோம். அது வரைக்கும் பரவச நாட்களில் இந்த பூமியிலே அவரை விட்டுவிடாமல் அவரை நாங்கள் தொழுது கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.